Hello viewers, நான் உங்க ஹரி பிரசாத். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பத்தி பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல end to end encryption அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க, ஓகேங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க தமிழ் ஹெல்த் கிரியேஷன் சேனல். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல நீங்க எல்லாரும் ஜென்ரலா ஓபன் பண்ணிட்டு உடனே இந்த சாட்ஸ்ல நீங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க மெசேஜ் அனுப்பிருப்பீங்க இல்லையா? சோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்க போனீங்கன்னா ஒரு வேர்டு கீழே இருக்கும் ஸ்டார்டிங்லயே. அது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவர் மெசேஜஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட், டேப் ஃபார் மோர் இன்ஃபோ. சோ அதுல உங்க மெசேஜ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும், ஓகேங்களா? சோ அப்ப எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? இது வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்கா இல்ல மத்த ஆப்ஸ்லயும் இருக்கா? சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்கு. மத்த ஆப்ஸ்ல, அதாவது மத்த ஆப்ஸ் சொல்ல போனா வாட்ஸ்அப் மாதிரியே மெசேஜ் பண்ற மெசஞ்சர் ஆப் மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த ஆப்ஸ் எல்லாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. பட் வாட்ஸ்அப்ல மட்டும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எண்ட் டு எண்ட், அதாவது நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க, உங்க ஃப்ரெண்டு ரிசீவ் பண்றாரு, ஓகேங்களா? சோ அந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து படிக்க முடியும். சோ அதாவது நீங்களோ உங்க நீங்க அனுப்புற மெசேஜ் படிக்கிறதா, நீங்களோ உங்க ஃப்ரெண்டு, இந்த ரெண்டு பேர்த்தால மட்டும்தான் அவங்க அனுப்புற மெசேஜ் படிக்க முடியும். ஈவன் வாட்ஸ்அப்பே நினைச்சாலுமே கூட நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புற மெசேஜ் படிக்க முடியாது. சோ அதே மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், எவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா இருந்தாலும் சரி, கவர்மெண்டே நினைச்சாலும் அந்த மெசேஜஸ் படிக்க முடியாது, ஓகேங்களா? சோ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியா இருக்கிறது தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், ஓகேங்களா? சோ இது வந்து வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்கு, மத்த மெசேஞ்சர் ஆப்பான ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இல்ல. சோ அதுலயும் என்கிரிப்ஷன் இருக்கு, பட் எண்ட் டு எண்ட் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நார்மலா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல எல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு மெசேஜோ இல்ல ட்விட்டர்ல ட்வீட் போடுறீங்கன்னா அது நீங்க யார் யார் போடுறீங்களோ அந்த மாதிரி என்கிரிப்டடா தான் இருக்கும். சோ அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். பட் கவர்மெண்ட் நினைச்சா இல்ல அந்த ஆப்போட நிர்வாகம், இப்ப ஃபேஸ்புக் இல்ல இன்ஸ்டாகிராம், சோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த மெசேஜஸ் வந்து உள்ள போய் பார்க்க முடியும், ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்க அனுப்பிச்ச மெசேஜஸ் பாக்கணும்னு நினைச்சா அவங்களாலையும் பார்க்க முடியும். சோ அதுல என்கிரிப்ஷன் இருக்கு மத்த ஆப்ஸ்ல, பட் எண்ட் டு எண்ட் அப்படிங்கிறது கிடையாது. சோ அந்த ஆப் நினைச்சாலோ இல்ல கவர்மெண்ட் நினைச்சாலோ நீங்க அனுப்பிச்ச மெசேஜஸ் பாக்கலாம். பட் வாட்ஸ்அப்ல அப்படி இல்ல, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மட்டும்தான் அந்த மெசேஜ பார்க்க முடியும், படிக்க முடியும். அந்த தவிர வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் கம்பெனி ஆகட்டும் இல்ல எந்த கவர்மெண்ட் ஆகட்டும் மாதிரிதான் இல்லீகலா யூஸ் பண்ற டெரரிஸ்ட், இந்த மாதிரி குரூப் பீப்புள்ஸ்க்கு என்ன ஆகும், அந்த வாட்ஸ்அப் வந்து பிரைவசியா தான் இருக்கும். சோ அப்படிங்கிறப்ப இப்ப ஜென்ரலா கவர்மெண்ட் வந்து மத்த ஆப்ஸ்ல வந்து அவங்க நினைச்ச டைம், இப்ப ஜென்ரலாவே கவர்மெண்ட் வந்து மத்த ஆப்ல இருக்க நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சா எல்லாத்தோட யூசர்ஸும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்க பெரிய பெரிய டெரரிஸ்ட், சோ அந்த மாதிரி விஷயங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் மத்த ஆப்ல வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அனுப்புற மெசேஜஸ் படிப்பாங்க, அதுவுமே அந்த டெரரிஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கோட தான். சோ இப்ப வாட்ஸ்அப்ல யாருமே, வாட்ஸ்அப்ல நீங்க போய் அனுப்புறது நீங்க மட்டும் இல்ல, ஒரு டெரரிஸ்டே வந்து வாட்ஸ்அப் இன்னொருத்தர் ஆளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா கூட அது அவராலையும் அந்த இன்னொருத்தர் சைட்ல இருக்கிற ஆள் மட்டும்தான் படிக்க முடியும். வாட்ஸ்அப்பாலையும் முடியாது, கவர்மெண்டாலையும் முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி டெரரிஸ்டுகள் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நாம தடுக்க முடியாது. சோ அப்படிங்கிறப்ப வாட்ஸ்அப் இந்த வகையிலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஓகேங்களா? சோ இன்னொரு நல்ல வீடியோல அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்க ஹரி பிரசாத், இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.